ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷம் இல்லை 2019 எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுலேருந்து இது மாதிரி தான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு தெரியும். அப்புறம் 25 கொஸ்டின்ஸுமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அனலைஸ் பண்ண போகிறோம், நல்லா அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரின்னா, அடுத்த தடவை இதே மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இதுலேருந்து அட்டன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகேவா? சரி வாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2019 படி அதிகமான நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எது வந்து அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. 2019 உள்ள இது நியூஸ்னால இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இப்போ நம்ம 2021 ஆயிடுச்சுல, ஆனாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். கூடங்குளம் தான், சரியா? கூடங்குளம் தமிழ்நாட்டில் இருக்குது. மீதி இருக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம், அதனால பார்ப்போம். ரவர் பட்டா வந்து ராஜஸ்தானில் இருக்குது, கைகா வந்து கர்நாடகாவில் இருக்குது, காக்ரா பரா வந்து குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றி பார்க்கும்போது அது 1998 இருந்து ஆப்ரேஷனலாக இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது இது வந்து 2000 மெகாவாட் கெப்பாசிட்டியாக அப்போதைக்கு உருவாக்கியிருக்கு. நீ அடுத்தது பார்க்கலாம். இது சிராஜ் குண்ட்லேக் வந்து எங்கே இருக்குன்னு கேட்காங்க. ஹரியானாலையா அப்படின்னு, ஹரியானாவில் தான் இருக்குது. சரியா? இப்போது இந்த குண்ட் அப்படின்னா என்னென்னா லேக் அப்படின்னு, ஆர்டிஃபிஷியல் லேக் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது யார் கிங் பண்ண இதை வந்து கட்டினாங்கன்னா, இது எங்கே கட்டினாங்கன்னா அரவல்லி மவுண்டன் இருக்குல்ல, இப்போ வந்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியா இருக்குது. இந்தியா ரொம்ப கேவலமாக இருக்கும். சாரி, நிறுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்தியா இருக்குதுன்னா, இந்த இடத்துல ராஜஸ்தான்லாம் இருக்குல்ல, அந்த ராஜஸ்தானில் இந்த இடத்துல அரவல்லி மவுண்டன் இருக்குது, அரவல்லி. ஓகேவா? அந்த அரவல்லி மவுண்டனுடைய பின்பக்கத்தில் தான் இந்த சிராஜ் குண்ட் லேக் இருக்குது, அதோடைய பின்பக்கத்தில் ஹரியானா இருக்குது, அந்த ஹரியானாலே இருக்குது. சரியா? இப்போது இதை யார் கட்டினாங்க அப்படின்னா, தோமர் கிங்ஸ் கட்டினாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த லேக் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் முக்கியம். இப்போ மீதி என்னென்ன லேக் எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போமா. சுதர்ஷன் லேக் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குஜராத்தில் இருக்குது. அப்புறம் சாம்பார் லேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் ஹரிக்கே லேக் வந்து பஞ்சாபில் இருக்குது. சரியா? இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனி அடுத்து போகலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று இருக்குது, சிலிக்கா லேக் வந்து நமக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சரியா? அடுத்தது ஒரு நிமிஷம், சாரி, சிலிக்கா லேக் வந்து ஒடிசாவில் இருக்குது. சரியா? இப்போது லார்ஜஸ்ட்டு பிராக்கிஷ் வாட்டர் லேக் இன் இந்தியானா அது சிலிக்கா லேக் தான். பிராக்கிஷ்னா உப்பு தண்ணி. இப்போ வந்து ஒடிசா இப்படி இருக்குது, பக்கத்தில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இதில் நம்ம ஒரு லேக் தோண்டணுன்னா முக்கியமாக இந்த உப்பு தண்ணி அடியில் வந்து ஊறி வர்றது உப்பு தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய உப்பு தண்ணி லேக் எதுன்னா சிலிக்கா லேக். அது எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது, சிலிக்கா. ஓகே, அதுதான் ஸ்பெல்லிங், சிஹெச்ஐஎல் லேக் கே. அதே நேரம் லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா? நல்ல நீர் ஏரி. ஓகே, அடுத்த போகலாம். இப்போ கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பில் வேறு, ஆக்ட் வேறு. இப்போ வந்து பில் வந்து 2018 வந்து கொண்டு வராங்க. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்காங்க. பில்லுனா என்னென்னா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணி இப்போ வந்து பழைய ஆக்டை வந்து இப்போ புதுசாக கொண்டு வராங்க. சரியா? இப்போ இது கன்சூமர் ப்ரொடெக்ஷன்னா நம்ம தான் வந்து கடையில் போய் திங்ஸ் வாங்குறோம்ல, அப்போ நம்ம தான் கன்சூமர். இப்போ நம்ம வந்து ப்ரொடெக்ஷன், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஆக்ட் வந்து 2018 ஒன்று பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த பில் படி என்னென்னா, இந்த கன்சூமர் ரைட்டை வந்து இன்னும் சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? இப்போ நமக்கு இந்த வருஷம் மட்டும்தான் முக்கியம். இனி கம்பெனிஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, அது வந்து ரெண்டு இது இருக்குது. அப்புறம் டைகர் கன்சர்வேஷன் ஆக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், இது எப்போ கொண்டு வந்தாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தது ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ எப்படின்னா, ஒரு நாட்டில் மொத்தமாக உருவாகிறத நம்ம உருவாக்குற பொருட்கள், இப்போ வந்து நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறது, அப்புறம் இங்கே உருவாக்குற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஜிடிபி அப்படி சொல்லுவாங்க. சரியா? அவன் ஏன்னா மொத்தமாக உருவாக்குனது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, பட்ஜெட் வழியா இல்லைனா வந்து ஒரு ரோடு போடுது, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுது, கொரோனாவுக்கு இலவசமாக தடுப்பூசி போட வைக்கிறது எல்லாருக்கும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இப்போது எப்போ வந்து நாட்டுடைய வருமானம், அதாவது ஜிடிபியை விடையுமே அதிகமாக கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆகுதோ, அப்போது என்ன ஆகுதுன்னா அதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். இங்கே பாருங்கள், அதான் இங்கே போட்டிருக்கு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரெவன்யூ, நமக்கு இருக்க எல்லா ரெவன்யூ, அப்புறம் கவர்மெண்ட்டுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது பண்ணுற செலவுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகேவா? அடுத்து போகலாம். இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் எது வந்து ஒடிசாவில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்கன்னு ரொம்ப முக்கியம். நம்ம இதே மாதிரி ஒரு 20 வீடியோஸ் பார்ப்போம், அதிலேயே ஒவ்வொரு இதுலேயுமே 4 இருக்கும், 4 ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறோன்னு. இப்போ ஓணம் வருது, இன்றைக்கெல்லாம் ஓணம் தான், அப்போ வந்து இன்றைக்கில் நேரத்துக்கு ஓணம், அப்போது ஓணம் எங்கே கொண்டாடுறாங்க, கேரளாவில் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் பேர் பலி த்ருட்டியா. சரியா? இப்போது அவ்வளோதான் இங்கே முக்கியம். ஆனால் இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் வாசித்துக்கிடுங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. இனி நாகாலாண்டில் கொண்டாடுறது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே கேட்குறாங்க, எங்கே கொண்டாடுறாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க எக்ஸாம்லாம், நாகாலாண்டு. ஓகேவா? அப்புறம் இங்கே இதெல்லாம் வேறு ஃபெஸ்டிவல். அப்புறம் அருணாச்சல் பிரதேசில்
லோசா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க இருக்கா, எங்கெங்கே எந்தெந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸாமில் பிஹு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, இது மாதிரி இதெல்லாமே. அஸ்ஸாமில் பிஹு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? மேகாலயாவில் காசி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த போகலாம். சைலண்ட் கிரைங்கிற புக்கை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னா, இந்த ஆப்ஷன் சீல இருக்கார்ல, கென்சாபுரோ ஒயி அப்படின்றவர் தான். இது வந்து எதை பற்றிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, யார் எழுதினாங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொருத்தங்களாம் எழுதின புக்கு போட்டிருக்காங்க. மிஷேல் மதுசூதன் தட்டா வந்து த ஸ்லேயிங் ஆஃப் மெஹானாதா அப்படிங்கிற மெஹானாதா, ஆமாம். அப்புறம் ஹருக்கி முராகாமி வந்து நார்வீஜியன் வுட், அப்புறம் மென் வித்தவுட் உமன், அப்புறம் ஜான் மில்டன் வந்து பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க, சரியா? அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில்னால் நமக்கு வந்து இப்போது ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, எதுக்கு ஜிஎஸ்டி இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதான் எக்ஸ்போர்ட்னால் நம்ம இப்போ ஏதாவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்போது ஒவ்வொன்றுமே இதை ஜிஎஸ்டி போடலாமா இல்லை ஜிஎஸ்டிலேருந்து இதை விளக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அதில் 33 பேர் இருக்காங்க, சரியா? அந்த 33 பேர் இருக்காங்க, அதில் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாருன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். யார் நமக்கு இப்போ சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க? நிர்மலா சீதாராமன். சரி, இப்போது 33 பேர் இருப்பாங்கல்ல, இந்த 33 ரெண்டு பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க, மீதி 31 ஆளுங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அப்புறம் அவங்களும், அப்புறம் இந்த யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அப்படி இப்படி சொல்லி ஒரு 31 பேர் ஸ்டேட்லேருந்து, 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க, சரியா? அப்புறம் இது முக்கியமானது, அமுக்த மல்யாத்தியா புக்கை வந்து எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இப்போ வந்து விஜயநகர கிங்டமில் வந்து 4 MDM, இந்த 4 பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து சங்கமா, சரியா? சங்கமா. ரெண்டு, இன்னொன்று வந்து சலுவ, இன்னொன்று வந்து துளுவ, இன்னொன்று வந்து அறவீடு, ஆளவீடு மாதிரி அறவீடு. இப்போது இந்த துளுவா இருக்குல்ல, இந்த துளுவ கிங்டமில் ஒரு கிங் தான் யார்? நம்ம கிருஷ்ணதேவராயர். நம்ம தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயர்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த கதை தான், சரியா? இது வந்து இந்த புக்கு யார் எழுதினாங்கன்னு முக்கியம். அப்புறம் விஜயநகரா மொத்தமாக அந்த 4 MPயும் சேர்த்து விஜயநகரான்னு ஒரு கிங்டம் உருவாக்குனதே ஹரிஹர அண்ட் புக்கா. இது ரொம்ப முக்கியமானது, எந்த வருஷத்தில் உருவாக்குனாங்கிறது முக்கியமானது. வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை. இங்கே வந்து அமுத்த மல்யாத்தா வந்து பெரியாழ்வாரோடைய பொண்ணு கோதாதேவி பற்றி சொல்கிறாங்க, ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போது நான் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீஃப் ஜஸ்டிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா பிரசிடென்ட். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயின் பண்ணுறாங்க? அதுவும் பிரசிடென்ட், சரியா? இந்த ரெண்டுமே அடிக்கடி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. போன வீடியோவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயின் பண்ணுறாங்கன்னு போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அது பாருங்கள், அது பிரசிடென்ட், ஓகேவா? இப்போது எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னா ஆர்டிக்கல் 124. இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் யார்? என் வி ரமணா, ஓகேவா? இப்போ வந்து கொலீஜியம் சிஸ்டம், அதாவது அவர் எப்படி அப்பாயின் பண்ணுவார்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க எல்லா ஜட்ஜஸ்லேயும் பேசுவாங்க, நம்ம யார் அப்பாயின் பண்ணலாம், யார் அப்பாயின் பண்ணலாம், யார் அப்பாயின் பண்ணலாம், அவங்க பேசி அவங்க எல்லோரும் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க, சரியா? அவ்வளோதான் இதில் முக்கியமானது. ஃபோக் டான்ஸ் ஆஃப் கோவா. கோவாவுடைய ஃபோக் டான்ஸ் எது அப்படின்னா ஃபுக்டி. பிஹு வந்து அசாமோடது, நம்ம ரெண்டு க்வெஸ்சனுக்கு முன்னாடி பார்த்தோம். மீதியெல்லாம் பாருங்கள் எங்கெங்கே என்ன. மாஞ்ச் வந்து மத்திய பிரதேஷ், சரியா? பீகார் அசாமு. ஃபகுவா வந்து ஜார்க்கண்டில் உள்ளது, சரியா? ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடங்களில் உள்ளது, ஓகேவா? இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, எது எங்கே உள்ளதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபுக்டி வந்து மகாராஷ்டிரா, கோவா இந்த ரெண்டு இடத்துலையும் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது ப்ரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர் மெமரிஸ் ஆஃப் மிலிட்ரி சீஃப், அதாவது இந்த ப்ரைம் மினிஸ்டர் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர சொல்கிறாங்க. அப்படி ஒரு புக் எழுதியிருக்காங்க இவர். இது யார் எழுதினான்னா பழைய சீஃப் அட்மிரல் ஆஃப் நேவி எழுதியிருக்காரு, சரியா? யார் அப்படின்னா அவர் பேர் சுஷில் குமார், ஓகேவா? இப்போது இந்த புக் எதை பற்றினா, அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார்ல, 1999 கார்கில் வார் நடந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பெரிய போர், சரியா? அப்போது யார் பிஎம்மாக இருந்தாங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், ஏன்னா அப்போது வந்து ஒரு போரில் யார் பிஎம்மாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ஏன்னா அவங்க தான் ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறது அவங்க தான். இப்போது அவரை பற்றிய புக் வந்து நேவி சீஃப் அட்மிரல் சுஷில் குமார் எழுதியிருக்காரு, அது முக்கியமானது. அடுத்தது மீதி புக்கெல்லாம் பாருங்கள். இந்தியன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் லிங்க், அதாவது இந்தியன் ரா அப்படி இருக்குல்ல, ரா ஏஜென்ட்,
இப்போ விஸ்வரூபமில் கமல்லாம் இருக்கார்ல, அவர் வந்து ரா ஏஜென்ட் தான். அப்போ இன்சைட் இந்தியன் இல்லை இன்சைட் இதை இந்த புக் எழுதுனது யாருன்னா ஜென்ரல் வி கே சிங் எழுதிருக்காரு. இந்தியன் மிலிட்டரி டிப்ளமசிங்கிற புக் எழுதுனது விபி மாலிக். அப்புறம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து இந்திரா காந்தி பண்ண ப்ளூ ஆப்ரேஷன், அது பற்றி லெஃப்டினன்ட் ஜெனரல் எல்டினா லெஃப்டினன்ட் சரியா லெஃப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் பிரார் எழுதினார். ஹிமாலயன் பிளண்டர் எழுதின அவர் வந்து அந்த புக் எழுதினது வந்து யாருன்னா பிரிக். இது வந்து ஒரு ஆர்மியில் ஒரு பதவின்னு நினைக்கிறேன், பிரிட்ஜ் கேடர் அப்படின்னு நினைக்கிறேன். ஜேபி தால்வி எழுதினது. ஓகேவா, யார் இந்த புக்கை எழுதினாங்க இங்கே மட்டும் படிச்சிருக்கீங்க, அதுதான் முக்கியம் சரியா. அடுத்தது ஃபஸ்ட்டு டரைன் வார், இது வந்து யாருக்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் நடந்துச்சு சரியா. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு டரைன் வார் இல்லை, பேட்டில் ஆஃப் டரைன். பேட்டில் ஆஃப் டரைன் வந்து நிறைய போர், ஆக்சுவலி நிறைய போர் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு தடவையும் முகமது கோரி வந்து தோத்துட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி யாருமே முஸ்லீம் அரசர்கள் வந்து இந்தியாவில் வரல. இதான் முதல் முதலாக முஸ்லீம் அரசர் இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு வேண்டி ஒரு போர் போடுறாரு. அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் என்னென்னா எதிர்த்து போராடிட்டே இருப்பார், தோத்துட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் அந்த பேட்டில் ஆஃப் டரைன் முடியும் போது முகமது கோரி தான் ஜெயிப்பார் சரியா. அது ஒரு தொடர்ந்து ஒரு 17 பேட்டில்னு நினைக்கிறேன், அது நமக்கு இப்போ தேவையில்லை. இதில் யாரெல்லாம் இந்த சண்டை போட்டாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்காங்க. இப்போ நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, நிறைய இருக்குது. இப்போ கேரளாவில் கூட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணது. அப்புறம் நல்லகண்ணுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்தியாவில் எப்போ உருவாச்சுன்னா 1925 உருவானது சுவராஜ்ய பார்ட்டி. இது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி சரியா. இப்போது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை யார் உருவாக்குனாங்கன்னு ரொம்ப முக்கியம். எம்என் ராய், அப்பானி முகர்ஜி அண்ட் அதர்ஸ் சரியா. அப்போ எம்என் ராய் உருவாக்கின பார்ட்டி அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி சரியா. அடுத்தது இப்போது மொத்தமாக இந்தியாவில் 8 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். இந்தியாவில் மொத்தம் எத்தனை நேஷ்னல் பார்ட்டி இருக்குது அப்படின்னு, நேஷ்னல் பார்ட்டினால் பெரிய கட்சி. இப்போ காங்கிரஸ் பிஜேபியெலாம் இருக்கலாம் அதே மாதிரி பெரிய கட்சி, அவங்க தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஒன்று சரியா. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பார்ட்டி, மொத்தம் இந்தியாவில் 8 பார்ட்டி இருக்குது. அதில் என்னென்ன அந்த 8 பார்ட்டின்னு படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அப்புறம் டிஎம்சி, டிஎம்சினா திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இந்த மாதிரி 8 இருக்குது ஓகேவா. அதில் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்று. அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைமில் 5-year பிளானை நம்ம எந்த நாட்டிலேருந்து வாங்கினோம் அப்படின்னு கேட்காங்க. சாரி, யூஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, ரஷ்யா, பழைய ரஷ்யா, ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படி கேட்காங்க 5-year பிளான். சரி, அப்போது இப்போ ஒவ்வொரு 5-year பிளானை பற்றி பார்க்கணுன்னா 5-year பிளான் வந்து எப்போ உருவாச்சுன்னா 1950 உருவாச்சு, மார்ச் 15 ஓகேவா. ஒவ்வொரு தடவையும் 5-year பிளான் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ சரி, இது இப்போ வந்து பிளானிங் கமிஷன் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து 5-5 வருஷமாக ஒவ்வொரு பிளான் போட்டு அதாவது நிறைவேற்றணும். இப்போ ஃபஸ்ட்டாக பிளான் வந்து 1951-52 வரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்படி ஒவ்வொரு 5 வருஷமாக நடந்துகிட்டே இருந்து இந்த வருஷங்கள் 1966 1969 வரை பிளான் ஹாலிடே, அந்த டைமில் எந்த பிளானுமே இல்லை சரியா. அடுத்தது 1977-78 வரை ரோலிங் பிளான்னு ஒன்று நடந்திருக்கு சரியா. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரோலிங் பிளானுக்கான இயர் என்னன்னு கேட்பாங்க சரியா. இப்போது என்ன மேட்டர்னா ஒவ்வொரு நாடுகள்கிட்டருந்து நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டே இருப்போம். நம்ம கான்ஸ்டியூஷனில் வைக்கிறது வேண்டி வாங்கியிருந்தோம் சரியா. அதில் 5-year பிளான் எங்கேருந்து வாங்கணும்னா ரஷ்யாவிலேருந்து வாங்கணும். இப்போ ரஷ்யா, முன்னாடி சாவியத் யூனியன் சொல்லிட்டு இருப்பாங்க. சாவியத் யூனியன்னா ஒன்றும் இல்லை, ரஷ்யா கூட இந்த கொஞ்சம் கீழே நாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த தஜிகிஸ்தான், கசகஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து சேர்ந்துருந்து. அப்புறம் 1991 வந்து நாங்கள் வந்து சேர்ந்தெல்லாம் இல்லை, உங்களோட சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாட்டேருந்து பிரிஞ்சு அது அவங்க எல்லாம் தனியாக போயிட்டாங்க சரியா. எந்த வருஷம் 1991. இப்போ வந்து 5-year பிளான் வந்து நம்ம எங்கேருந்து வாங்கணும்னா ரஷ்யாட்டேருந்து வாங்கணும். இந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் தேவையில்லை சரியா. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏட்டேருந்து வாங்கணும் சரியா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 12-35 வரை இருக்குது சரியா. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டு. கன்கரண்ட் லிஸ்ட்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஆர்மியை நீங்கள் பார்த்துங்க, போலீஸை நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து போலீஸ் யார் பார்த்துப்பா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஆனால் ஆர்மியை தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துக்குமா, பார்த்துக்காது. அது யார் பார்த்துப்பா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த மாதிரி சிலதெல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட் இருக்குது, சிலதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கையில் கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னென்னா ரெண்டு பேருக்குமே அது உரிமை இருக்குது. இப்போ எஜுகேஷன்லாம் இருக்குல்ல, ரெண்டு பேருமே அதையும் பார்த்துக்கணும். இப்போ நீட்டு வைக்கணும்னு இங்கே ஸ்டேட் வந்து சொல்லாது வேண்டாம் நீட் வேண்டாம்னு சொல்லலாம், சென்ட்ரல் சொல்லலாம் வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்குது தான் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வாங்கணும். ப்ரியாம்பிள்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய தொடக்கத்தில் முதல் பேஜ் இண்டெக்ஸ் பேஜில் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் எழுதியிருக்கும் என்னென்னா இந்தியா வந்து ஒரு ஒற்றுமையான அன்பான நாடு அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருவாங்க. அன்பானன்னு இருக்காது, ஒற்றுமையான சகோதரத்துவமான நாடு அப்படின்னு எழுதியிருக்கும். இது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோம் சரியா. இப்போ ப்ரியாம்பிளை எழுதுனது யாருன்னு ரொம்ப முக்கியம், ஜவஹர்லால் நேரு தான் எழுதினார் சரியா. சரி, அடுத்தது
சூசைட் பேக் ஆஃப் த செல் எது அப்படின்னு கேட்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ ஒரு செல் எடுத்துட்டோம்னா, இப்படி தான் ஒரு செல் இருக்குது, நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நடுவில் இல்லை கொஞ்சம் அப்படி நடுவில் கிட்டே வரும், அப்புறம் லைசோசோம்னு ஒன்று இருக்குது. இந்த லைசோசோம் என்ன பண்ணுவோம்னா, இந்த செல்லுக்குள்ளாடி அதாவது ஒரு அதோடய உணவு இருக்குல்ல, அந்த உணவு வந்த உடனே அந்த லைசோசோம் அப்படியே சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனால் ஒருவேளை இந்த லைசோசோம் லைட்டாக அப்படி வெடிச்சிட்டுன்னு வச்சுப்போம், வெடிச்சிட்டுனா அதில் இருக்க வெடிச்சினோடனே என்ன, அதுக்கு உள்ளாடி இருக்க கெமிக்கல்லாம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி 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 இந்த கெமிக்கல் மொத்த செல்லையுமே சாப்பிட்டு விழுங்கிடும். அப்புறம் இதை விழுங்கிறோன்னா ஒன்றும் இல்லை, அது அப்படியே அரிஞ்சு அப்படியே அந்த செல்லே செத்து போயிடும். அதனால் இது ஒரு சூசைட் பேக் தானே. அதான் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சூசைட் பேக் ஆஃப் த செல் என்னன்னு கேட்டிருக்காங்க, லைசோசோம் சரியா. இப்போது மைட்டோகாண்ட்ரியானா என்னென்னா, அது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், அது வந்து செல்லுக்குள்ளே இருக்கும். பொதுவாக வந்து நியூக்ளியஸுக்கு தான் தனியான டிஎன்ஏ இருக்குது சரியா, ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் டிஎன்ஏ இருக்குது. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பிட்ட உணவுக்கு வந்து சக்தியாக உருவாக்கும். நம்ம மட்டும் இல்லை, இப்போ வந்து பாக்டீரியா இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மரமாக இருக்கட்டும், அது சாப்பிட்ட உணவை சக்தியாக உருவாக்குறது மைட்டோகாண்ட்ரியா. அதனால் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது கோல்கி அப்பாரட்டஸ் பற்றி பார்ப்போம். கோல்கி அப்பாரட்டஸ் எப்படின்னா, ப்ரோட்டீன், இது முக்கியமானது, ப்ரோட்டீன் ஹார்மோன் என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த கோல்கி அப்பாரட்டஸ் தான் சரியா. அந்த இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இதோட அமைப்பை பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா, இந்த நம்ம செல் இருக்குல்ல, அந்த செல்லுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் போல இருக்கிறதே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் சரியா. அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்த போகலாம், கன் மெட்டல். இப்போ அலாய்னா என்ன, ரெண்டு மெட்டல் சேர்ந்தது தான் அலாய், ரெண்டு மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேலே எத்தனை மெட்டல் சேர்ந்தாலும் அது அலாய். இப்போ இரும்பையும் காப்பரையும் நம்ம சேர்க்கணும்னா அது ஒரு அதுக்கு ஒரு பேர், அதே நேரம் காப்பரையும் டின்னையும் சேர்த்தனா அதுக்கு ஒரு பேர். சரி என்னென்னு பேர் பார்ப்போம். இப்போ கன் மெட்டல்னு ஒரு மெட்டல் இருக்குது, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னா, கன் பண்ணலாம், அப்புறம் கன்னுக்குள்ளே அந்த பேரல்லாம் பண்ணலாம் சரியா. இந்த கன் மெட்டல் வந்து எதால் உருவாக்கிறீங்கன்னா, காப்பர் டிங் டின்னு சிங் இந்த மூணு சரியா. இதை பார்த்துங்க, இப்போது மீதியெல்லாம் இங்கே பாருங்கள், காப்பர் வந்து 88% காப்பர் இருக்குது, டின் வந்து ஒரு 10% தான் இருக்குது, சிங் வந்து 4% தான் இருக்குது சரியா. இது வந்து ஒரு கரோஷன் ரெசிஸ்டண்ட் டூ ஸ்டீம் அண்ட் வாட்டர். இப்போ வந்து நீங்கள் நீராவியில் போட்டாலும் இல்லை தண்ணியில் போட்டாலும் அது வந்து துருவெல்லாம் பிடிக்காது சரியா. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் பிராஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா, காப்பரையும் சிங்கையும் சேர்த்து உருவாக்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம முக்கியம் இல்லை, காப்பரம் சிங்கம் சேர்ந்தால் என்ன பிராஸ் அவ்வளோதான் முக்கியம். பிரான்ஸ் வந்து காப்பரம் டின்னு சேர்ந்துச்சுன்னா. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படிலாம் உருவாக்குறாங்கன்னு பாருங்கள், அயன், குரோமியம், நிக்கல், கார்பன், நம்ம இரும்பு ஸ்கேல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சரியா. அடுத்தது இது முக்கியமானது, கோல் கும்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு முஸ்லீம் பள்ளி போல் இருக்கும், ஆனால் ஒரு பெரிய டோம் இருக்கும் சரியா. உலகத்திலேயே பெரிய டோம் இருக்குது இந்த கோல் கும்பஸ் தான். டோம்னா என்ன, இந்த மாதிரி ஒரு டோம் போல் இருக்குல்ல, அதான் டோம் இருக்குது இந்த கோல் கும்பஸ் தான். அது எங்கே இருக்குன்னா, கர்நாடகாவில் இருக்குது சரியா. இது என்னென்னா, அது என்னது அப்படின்னு பார்த்தா, முகமது ஆதில் ஷாவுடைய மொலூசி, மொலூசியம் மௌசோலியம், மௌசோலியம்னா என்ன, கல்லர் தான் சரியா. இப்போ யாருடைய கல்லரை கோல் கும்பஸ் அப்படின்னு கேட்பாங்க, முகமது ஆதில் ஷாவுடைய கல்லரை. உலகத்திலேயே பெரிய டோம் அதில் தான், அதுதான் சரியா. அடுத்தது பிஜாப்பூர், பிஜாப்பூருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கோல் கும்பஸ் கர்நாடகாவில் இருக்குது. பிஜாப்பூர் வந்து ஆதில் ஷா இவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய கேபிட்டலே அந்த பிஜாப்பூர் தான் ஓகேவா. எங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. பெரிபெரி வந்து எந்த விட்டமினுடைய டிஃபிஷியன்சினால உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிபெரி வந்து B1. இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பி பெரி இன்னும் ஒன்று ஒரு பி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பெரி அப்போ இன்னொரு பி கூட வருது நேரத்தில், ஒரு பீனா பெரி, இன்னொரு பீனா பெரி, அப்போ பெரிபெரி, அப்படி B1 ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. இப்போது இதில் இந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரிபெரியுடைய கெமிக்கல் நேம் முக்கியமானது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கலாம், அது கெமிக்கல் நேம். B1 கெமிக்கல், பெரிபெரி வந்து அந்த நோய், சாரி, விட்டமின் பி, விட்டமின்ஸோட கெமிக்கல் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. B1 தயாமின் அப்படிங்கிறது சரியா. இதுக்கு டெஃபிஷியன்சி டிசீஸ் பெரிபெரி, இந்த பெரிபெரி. மீதி உள்ள கதையெல்லாம் முக்கியம் இல்லை, பெரிபெரிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அங்கே லாஸ் ஆஃப் ஆப்பிடேட், வெயிட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது விட்டமின் B3 ரிபோஃப்ளேவின், அதுக்கு கெமிக்கல் நேம் சரியா. B3 டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா டிசீஸ் என்ன வரும்னா, அது எழுதிச்சுங்க, பெல்லக்ரா, பெல்லக்ரா அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும் சரியா. இப்போது அடுத்தது B6 பேர் என்னன்னா, பைராக்சின். அந்த B6 கம்மியாச்சுன்னா அனிமியா வரும் சரியா. அடுத்தது B12 வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து சயனோ கலோ பலாமின் சரியா. அதுக்கு என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ்னா, பெர்னிஷியஸ் அனிமியா சரியா. இப்போது B6 என்ன பார்த்தோம், அனிமியா. B12 என்ன பார்த்தோம், பெர்னிஷியஸ் அனிமியா. 6 டபுள் மடங்கு தானே 12, அப்போ அனிமியானா இது பெர்னிஷியஸ் கொஞ்சம் பெரிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று டிசீஸ் நேம் மட்டும்தான் இங்கே நமக்கு முக்கியமே. அடுத்தது இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த வேர்ல்டு 2019.
சரியா? 2019 வார்த்தைங்கிற ரொம்ப முக்கியமானது. இப்போது உலகத்திலேயே பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் 2019 வர மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது தான் இருந்தது, சரியா? ஆனால் இப்போது மொட்டேரா கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் உலகத்திலே பெருசு. அது எங்கே இருக்குன்னா, மொட்டேரா ஸ்டேடியம் இல்லைன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் இருக்குது, சரியா? அப்போது மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் அதோட பெருசாக இருக்குது இருந்தது, சரியா? இப்போ இந்த மொட்டேரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு பேரை நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம்னு மாற்றிருக்காங்க, சரியா? பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது, சரியா? நம்ம இந்த அப்புறம் அந்த லார்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டுகிட்டே இருக்காங்க, சரியா? லார்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு? லண்டனில் இருக்குது. லண்டன் எங்கே இருக்குது? பிரிட்டிஷில் இருக்கா தான் யூகே, சரியா? அப்புறம் குர்ஜித் கவுர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்பு இல்லாங்க அப்படின்னு கேட்டு கேட்குறாங்க, சரியா? அப்போது குர்ஜித் கவுர் வந்து ஹாக்கி கூட தொடர்பு இல்லாங்க, சரியா? இப்போது இந்தியன் ஹாக்கி டீமோடைய கேப்டன் யார், சாரி விமன்ஸ் கேப்டன் யார் அப்படின்னா ராணி ராம்பால்னு ஒருத்தாங்க, சரியா? அதே நேரம் இந்தியன் ஹாக்கி டீமோடைய கேப்டன் யாருங்கிறதும் ரொம்ப முக்கியமானது, சோஜட் மாரிஜினே. அவர் வந்து இந்த தடவை கூட இந்தியன் ஹாக்கி டீமுக்கு அந்த லேடிஸ் உமன் ஹாக்கி டீமுக்கு கூட ஒரு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்கும். நீங்கள் சும்மா இவருடைய பேரை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்கும்போது கூட அந்த மாதிரி. ஆக்சுவலி ஆண்கள் டீம் தான் ஜெயிச்சது, இந்த பெண்கள் டீம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் போச்சு, அதனால் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அந்த கேர்ள்ஸ் கூட செல்ஃபி மாதிரி எடுத்திருக்காரு, அது நெட்டில் பார்த்தா கிடைக்கும், சரியா? இவர் பேரை போட்டால் கிடைக்கும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், எது வந்து அனஸ்தட்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க, சரியா? ஜியான். அனஸ்தட்டிக்னா மயக்க மருந்துலாம் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது ஜியான். மீதி எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜியான் கீழே இருந்தாரோ ஆர்கான். ஆர்கான் வந்து தேர்ட் மோஸ்ட் அபண்டட் கேஸ் இந்த அட்மாஸ்பியர். ஃபஸ்ட் என்னது நைட்ரஜன், செகண்டு ஆக்சிஜன், சரியா? தேர்டு ஆர்கான். இப்போ வந்து வெல்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ஆர்கான் கேஸ் தான். அப்புறம் நம்ம குண்டு பல்ப் இருக்குல்ல, குண்டு பல்ப் தான் இன்கேண்டசன்ட் லைட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபிலமெண்டில் வந்து அதில் தான் லைட் தெரியும். அது ஆக்சிஜன் வந்து அந்த ஃபிலமெண்ட்டை போய் துருப்பிடிச்சுட்டு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்கானை வந்து ஃபுல் சுற்றி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, சரியா? அப்புறம் ஹீலியம். ஹீலியம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா மெடிசின், சயின்டிஃபிக் ரிசர்ச், ஆர்க் வெல்டிங், அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன், அப்புறம் க்ரையோஜெனிக் ரிசர்ச். க்ரையோஜெனிக்னா ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடம், ரொம்ப குளிரான இடத்துல ரிசர்ச் பண்ணோன்னா ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நியான் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ். இப்போ வந்து காற்றே இல்லாத டியூப் எல்லாம் இருக்குதுன்னா அதில் நியானை கொண்டு அடைச்சி ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சரியா? அப்புறம் வால்டேஜ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு, இப்போ கூட நம்ம வீட்டில் வால்டேஜ் இண்டிகேட் ஆகும்ல அதுக்கு. அப்புறம் லைட்டிங் அரெஸ்டர், மின்னல் இடி தாங்கி இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் வேவ் மீட்டருக்கு டியூபு, டெலிவிஷன் டியூபு, ஹீலியம் லியான் லேசர், அப்புறம் க்ரையோஜெனிக் ரெஃப்ரிஜரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெனான். ஜெனான் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷஸ், அதாவது இப்போ மோஷன் பிக்சர் ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து ப்ரொஜெக்டர் நம்ம போடுவாங்கல்ல அங்கே யூஸ் பண்ணுறதுலாம் ஜெனான் தான். அதே நேரம் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷஸ், ஃபோட்டோகிராஃபில் யூஸ் பண்ணுறது, இப்போ ஃப்ளாஷு ட்ரக்குன்னு அடிக்குதுல ஃப்ளாஷ் நம்ம ஃபோனில் ஆன் பண்ணோன்னே, அதில் எல்லாம் ஜெனான் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நான் இது ஜெனான்னு சொல்லுறது ஜியான் சொல்லிட்டேனோ, சாரி ஜெனான் தான், ஓகேவா? அடுத்தது 19th செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் பிரசிடென்ட் அப்படி கேட்குறாங்க. யார் பிரசிடென்ட்னா லால் மோகன் கோஷன் ஒருத்தர் தான் பிரசிடென்ட். இப்போது ஃபஸ்ட்டு செஷனுக்கு யார் ஹெட்டுன்னா டபிள்யூசி பானர்ஜி ஹெட்டாக இருந்தார், சரியா? 1885 ஏஓ ஹோம் தான் இதை ஆரம்பித்தார். ஏஓனா ஆலன் ஆக்டேவியன், சரியா? ஸ்பெல்லிங் எழுதுகிறேன், ALEN ஆலன், OCTAVIAN. அடுத்தது ஹியூம், இந்த ஹியூம் அவர் தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸே உருவாக்கினார். அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர், அதனால் அவர் உருவாக்கியிருப்பார். ஃபஸ்ட்டாக உருவாக்கும் போது பிரசிடெண்ட் யார் இருந்தது டபிள்யூசி பானர்ஜி. அப்போது 72 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, சரியா? இப்போ காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, எத்தனை கோடி பேர் இருக்காங்க, ஆனால் ஸ்டார்ட் ஆன டைமில் 72 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் சையத் பஹருதீன் தயப்ஜி, இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட், அதாவது ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க, அது யார்? டபிள்யூசி பானர்ஜி. ஃபஸ்ட்டு பெண் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீம் பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரசிடெண்ட் யார் யாருன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் சையத் பஹருதீன் தயப்ஜி, சரியா? ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடென்ட், பிரிட்டிஷ் லெவலில் ஆளே யார் பிரசிடென்ட்னா ஜார்ஜ் யூலே, சரியா? அப்புறம் காந்திஜி எப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா பெல்கம், கர்நாடகாவில் பெல்கம்னு ஒரு இடத்துல இது நடந்துச்சு, பெல்கம் செஷன் சொல்லுவாங்க. எங்கே நடக்குதோ அதை வந்து அந்த செஷன், இப்போ பெல்கமில் நடந்தால் பெல்கம் செஷன், இதே பாகிஸ்தானில் இருக்க லாகூரில் நடந்தது ஒரு செஷன், அது லாகூர் செஷன் சொன்னாங்க. இப்போ காந்திஜி வந்து பிரசிடெண்டாக இருந்தது பெல்கம் செஷனில் 1984, சரியா? அப்புறம் ஆனி பெசன்ட் தான் ஃபஸ்ட்டு
உமன் பிரசிடென்ட் சரியா, ஆனி பெசன்ட் ஃபஸ்ட் உமன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் சரோஜினி நாயுடு ஃபஸ்ட் இந்தியன் உமன், ஏன்னா ஆனி பெசன்ட் வெளிநாட்டில் உள்ளவங்க, சரோஜினி நாயுடு வந்து ஃபஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை காங்கிரஸ் கட்சி கூட 1947 அப்போது யார் பிரசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா ஆச்சாரியா ஜேபி கிரிப்லானி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி பிரசிடென்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு கேட்பாங்க, அதுவும் ஆச்சாரியா கிரிப்லானி, ஜேபி கிரிப்லானி சரியா. இப்போ வந்து டுகாங் அப்படிங்கிற ஒரு ஃபானா, ஃப்ளோரானா பறவைகள் செடிகள்லாம் வரும், ஃபானானா விலங்குகள், சாரி ஃப்ளோரானா செடிகள் மரங்கள் இந்த மாதிரிலாம் வரும், ஃபானானா பறவைகள் அனிமல்ஸ் எல்லாமே வர்றது ஃபானா. இப்போ டுகாங்குங்கிறது எந்த ஃபானா, எங்கே உள்ள ஃபானா அப்படின்னு கேட்காங்க, கல்ஃப் ஆஃப் மன்னாரில் உள்ள ஃபானா. டுகாங் எப்படி தெரியுமா இருக்கும், அது வந்து கடல் பசுன்னு கூட சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி வாயெல்லாம் அப்படி இருந்து அப்படி ஒரு மாதிரி படுத்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நெட்டில் போட்டு பாருங்கள் டுகாங்னு வந்துடும். இப்போது டுகாங் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் உள்ளது. கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குன்னா, நம்ம மன்னார் வளைகுடா தமிழில் படிச்சுப்போம். இப்போ இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ரீலங்கா இருக்கு இங்கே இருக்குதுன்னா, இந்த ரெண்டுக்கு நடுவில் ராமேஸ்வரத்துக்கு இதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஒரு மாதிரி வளைஞ்சி ஒரு இடத்துல வரும், அதுதான் கல்ஃப் ஆஃப் மன்னார் சரியா, அந்த இடத்துல உள்ளது. இங்கே எங்கெங்கே எது இருக்குதுன்னு முக்கியமானது, தமிழ்நாட்டில் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது சரியா. அடிக்கடி கேட்பாங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது. ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது சரியா. ரான் ஆஃப் கட்ச் வந்து குஜராத்தில் இருக்குது சரியா. சிம்பிளிபால் வந்து ஒடிசாவில் இருக்குது. மனாஸ் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு நம்ம இங்கே ஒரு க்வெஸ்சனில் அதான் கேட்டாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்னா இப்போ வந்து உயிரினங்களை பாதுகாக்கணும், அந்த இடத்துல இருக்க உயிரினங்களை எல்லாம் பாதுகாக்கணும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அழிஞ்சிட்டு வருது, இல்லைனா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அப்படி பாதுகாக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட கூட காக்கா இருக்குது, அதெல்லாம் யாராவது பாதுகாக்கிறாங்க இல்லை இல்லை இல்லை, ஆனால் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி பாதுகாக்கணும்னு யுனெஸ்கோ தான் அந்த மாதிரி கொண்டு வருது சரியா. எப்போனா 1971 இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வராங்க சரியா. அடுத்தது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாதுன்னு கேட்குறாங்க. ரைசோபியம் சரியா. இப்போ எப்படின்னா, கொஞ்சம் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஒரு ஜூலை மாதத்துலேருந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம்லேருந்து அப்படியே நல்லா மழை பெய்யும் சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெல் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே விதைக்கணும், ஏன்னா நெல்லுக்கு வந்து நிறைய மழை வேணும் சரியா, அப்போ தான் அது விளையும். அப்போ நீங்கள் நல்ல நெல்லை விதைச்சிட்டிங்கன்னா, அப்புறம் மார்ச் மாதம் எல்லாம் வரும் பார்த்திங்களா, அப்போ இதை கரெக்டாக அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அறுவடைன்னா அதை வெட்டி நெல்லெல்லாம் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ அந்த நெல் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நெல்லோ கரும்போ எது வேணாலும் பண்ணலாம் சரியா. கரும்புக்கு அதோட நிறைய தண்ணி வேணும், நெல்லுக்கும் நிறைய தண்ணி வேணும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தண்ணி வேணும் சரியா, நிறைய தண்ணி வேணும். இப்போ நீங்கள் வந்து இதை அறுவடை பண்ணி முடிஞ்சிட்டிங்கன்னா, இந்த சாயில் நைட்ரஜன் ஒன்று இருந்திருக்கும், அதெல்லாம் நிறைய காலியாக இருக்கும், ஏன்னா இந்த நெல்லும் கரும்பும் நிறைய நைட்ரஜன் எடுத்துகிட்டு அது வளர்ந்துருக்கும். இப்போது ஆனால் நம்ம உலகத்துலேயே சார், இந்தியா உலகம் நம்ம உலகத்தில் எது அதிகமான கேஸ் இருக்குது, நைட்ரஜன். ஆனால் இந்த சாயில்லாம் இல்லை. அப்போது சுற்றிட்டுருக்க நைட்ரஜனை சாயிலில் நம்ம வந்து வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கடலை மாதிரி இருக்கலாம், நிலக்கடலை இந்த மாதிரி கடலை மாதிரி பட்டதை நம்ம விதைக்கணும். விதைச்சோன்னா என்ன ஆகும்னா, இந்த கடலை என்ன பண்ணோன்னா, அதுக்கு கடலையில் ஒரு பாக்டீரியா இருக்குது, அதான் ரைசோபியம். அந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, இந்த காற்றுல இருக்க நைட்ரஜனை அப்படியே எடுத்து இந்த நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும் சரியா. அதனால தான் கடலை விதைக்கிறோம். இனி இதுக்கப்புறம் கடலை விதைச்சி அது ஒரு படப்படன்னு ஒரு 3 மாதத்தில் அறுவடை ஆயிரும், வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, மறுபடியும் நெல் விதைக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இங்கே. கடலைன்னா லெண்டல், பீனட், கிரவுண்ட் நட், இந்த மாதிரி பட்ட நிறைய நட்டுலாம் விதைக்கலாம் சரியா. அதாவது அது லெக்யூமினஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை இருக்கலாம் லெக்யூமினஸ். லெக்யூமினஸ்னால் என்னென்னா, இந்த மாதிரி நிலத்துக்கு கீழே காய்க்கும் இல்லை, இப்போ கடலை மாதிரி இதெல்லாம் கடலைலாம் பார்த்துருப்பீங்களே, இந்த மாதிரிலாம் காய்க்கும். ஓகே, இதான் லாஸ்ட் க்வெஸ்சன். ஐனி அக்பருங்கிற புக்கை எழுதுனது யார் அப்படின்னா, அபுல் ஃபாசல் எழுதினார். அப்போ அபுல் ஃபாசல் வந்து 3 புக், அக்பர் நாமான்னு ஒரு புக் எழுதியிருப்பார், அதுக்கு கீழே 3 வால்யூம் இருக்குது. அதில் முதல் வால்யூம் ஒன்று, ரெண்டாவது வால்யூம் ஒன்று, 3வது வால்யூம் வந்து ஒன்று. அந்த 3வது வால்யூம் வந்து அக்பருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எப்படி நிர்வகிக்கிறாரு அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு. அதை பற்றி அது வந்து சரி, இதில் வந்து அக்பரோட நிர்வாகங்கள் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பேர் ஐனி அக்பரின்னு பேர் வச்சிருக்காரு சரியா. வால்யூம் 2 அக்பருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தைமூர்லேருந்து ஹுமாயின் வர வால்யூம் 1 இருக்காங்க. இப்போ எக்ஸாமில் வந்து இந்த வால்யூம் 1 என்ன இருக்குது, வால்யூம் 2 என்ன இருக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க. அபுல் ஃபாசல் என்னெல்லாம் எழுதினார், அக்பர் நாமாவும் ஐனி அக்பரும் எழுதினார், அது மட்டும்தான் முக்கியம் சரியா. அடுத்தது கஃபி கான் என்ன எழுதினாங்கன்னா, முண்டா கப் உல் லுபுங்கிற புக் எழுதினார் சரியா. பிமம் சென் புர்ஹான்புரி என்ன புக் எழுதினார்னா, நுரக்ஷா இ துல்கானா அப்படிங்கிற ஒரு புக். இதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அபுல் ஃபாசல் எழுதினது சரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்து நம்ம டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டோம் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.